ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மிஸ்டர் கிமி சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்கமிங் மோட்ஸ் பஸ்ஸுக்கான அப்கமிங் மோட்ஸ் வேறு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தனமாக உங்களை பார்த்தவனே வெயிட் பண்ண வைக்கிற ஒரு தரமான ஒரு மோட்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 6 or 7 மோட்ஸ் இருக்கும். ஸோ சரியாக தெரியல. ஸோ எல்லா மோட்ஸுமே பார்க்கலாம் வரிசையாக. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் அப்படி வேண்ட வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ரெண்டு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அதில் கொடுங்க. நம்ம போகிற வீடியோஸ் உங்களை நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா மோட்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 6 or 7 மோட்ஸ், 8 or 6 மோட்ஸ் எத்தனையோ இருக்குது. கரெக்டாக சரியாக நமக்கு எண்ணிக்கை தெரில, ஒரு 7 or 8 மோட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ எல்லா மோட்டுமே பார்த்திங்கன்னா பார்த்து பண்ணிக்காங்க போல் ஒரு அருமையாக தரமாக இருக்குது, ஓகேங்களா? பாதி பார்த்திங்கன்னா ஒரு கேரளா மோட்ஸ் அண்டு தமிழ்நாடு மோட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கேரளா தமிழ்நாடு எல்லாமே சூப்பராக வேறு லெவலில் இருக்குது எல்லா மோடுமே. ஸோ ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய மோடு வீடியோக்களை போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய மோடு என்னென்னு பார்த்தோம்னா, லெஜெண்ட்ரி மேக்கர் கேல்டு அப்படிங்கிற ஒரு சேனல் பண்ணிகிட்டு இருக்கிற செட் ப்ரோ அப்படிங்கிற ஒரு மோடை பார்த்தா பார்க்க போகிறோம். இந்த மோடு பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்இடி லைட் போட்டு டூரிஸ்ட் பஸ்ஸு செட் ப்ரோ, உங்களுக்கே தெரியும். உள்ளே பார்த்தீங்கன்னா டூரிஸ்டர் உள்ளே வருவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களாம் போட்டு டிஸ்கோ லைட்லாம் போட்டு ஆடிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் இந்த மோடை பண்ணியிருக்காங்க. எல்லாருடைய ஸ்க்ரீன்ஷாட்டுமே வீடியோவில் வரும். அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அபிஷேகம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த ஜஸ்ட் செட் ப்ரோ மோடில். ஸோ ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த மோடு தான் பார்த்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்இடி லைட்டு, டிஸ்கோ லைட்டு, பிக்சல் லைட்டு, நியான் ஹைலைட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஹைலைட்டு சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஓகே, செகண்டாக பார்க்கக்கூடிய மோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர் கேரேஜ் 2.0 அப்படின்னு பண்ணி அவங்க சேனல் பண்ணியிருக்கிற ஒரு டாட்டா 407 ட்ரக் மோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் அச்சஸெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பழைய மாடல், ஓல்டு மாடல் வண்டி இது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் எல்லாத்துக்குமே இந்த ட்ரக் மோடு தெரியும். எல்லா இந்த மோடுக்கு நான் ரொம்பவே வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கே. இது மாதிரி இன்னொரு மாடல் ஒன்று இருக்குது, இது அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்இடி லைட் போட்டு, அது வேறு கான்செப்ட், அது வேறு ஆள் பண்ணுறாங்க. இது வந்து ஜிஆர் கேரேஜிங்கிற சேனல் பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரையலாக இருக்கட்டும், ஸோ ஃபுல் இன்டீரியர் இருக்கட்டும், ஸ்டேரிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஃபுல்லாக ரியாலிட்டியாக கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் வரும், பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் வந்து தேடா போகக்கூடிய மூடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கௌதம் மீன் பண்ணிகிட்டு இருக்கிற டிஎன்எஸ்எஸ்சி V2 பஸ் மோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஎன்எஸ்எஸ்சி V2 பஸ் மோடை பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி டிஎன்எஸ்எஸ்சி V1 ஒன்று விட்டுருந்தாரு, அது வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் அவ்வளோ இருக்காது. அதில் டிஎன்எஸ்எஸ்சி V2 பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்ஸ்லாம் ஆட் பண்ணி வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒன்று கேமுக்குள்ளே கொண்டு வந்து வீடியோ போட்டிருப்பார், சில பேர் பார்த்துருவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3D மாடலுடைய ஃபோட்டோ, அவர் நேற்று போட்டிருந்தார் நினைக்கிறேன். ஸோ ஓகே, இந்த மாதிரி அடுத்த பார்க்கக்கூடிய மோடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்படியே ஒரு டாட்டா 407 ட்ரக்கில் இன்னொரு வேரியண்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் எல்இடி டிஸ்கோ லைட்டு அண்ட் அதுக்கப்புறம் பிக்சல் அதே மாதிரி தான். ஸோ ஃபுல் லைட்டை போட்டு வேறு லெவலில் பண்ணிக்காங்க. இது யார் பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லெஜெண்ட்ரி மேக்கர் கேஎல்2 அந்த செட் ப்ரோ மோட் அவங்க தான் பண்ணுறாங்க. இந்த டாட்டா 407 ட்ரக் மோடையும் அவங்க தான் பண்ணுறாங்க. ஃபுல்லாக வேறு லெவல் எல்இடிலாம் போட்டு சும்மா டிஸ்கோ போட்டு வேறு மாதிரி இருக்குது. ஸோ அந்த மோடோடையும் இந்த மோடு எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஸோ ரெண்டுமே வேறு மாதிரி வேரியண்ட்டு, ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்த பார்க்கக்கூடிய மோடு என்னென்னு பார்த்தோம்னா, டீம் ஏகே போடிய மாருதி கோச் பஸ் மோடு. இந்த மோடு வந்து பார்த்தோம்னா சாதாரணமாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே ரியாலிட்டியாக பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? டீட்டெயில்டாக இருக்கும் எல்லாமே, இந்த கோச்சாக இருக்கட்டும் எல்லாமே. மாருதி V3 V2 V1 ஏகப்பட்ட மோட் நம்ம பார்த்துருக்கோம். மாருதி V1 V2 V3 KBS உடையது, ஏகேபிடியாவே இன்னொரு ரெண்டு மோட் விட்டுருந்தாங்க மாருதியில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மாருதி இப்போ வந்து பண்ணிகிட்ருக்காங்க, ஓகே. அடுத்த பார்க்கக்கூடிய மோடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கௌதம் கேமிங்குடைய ட்ரக் ட்ரெய்லர் மோடு, ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு ட்ரக் வந்து மோடு விட்டுருந்தார். ஸோ ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரக் ட்ரெய்லரில் வந்து ரெண்டு வேரியண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், ரெண்டாம் மூணாவது சரியாக தெரியல. ஸோ ஃபோன் இது பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெய்லர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் கண்டெய்னரு. ஸோ இந்த ரெண்டு மோடம் பேக் நினைக்கிறேன், ரெண்டுமே ட்ரக் லாரி பேக், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் இந்த மோடு இருக்குது. ஸோ அடுத்த பார்க்கக்கூடிய மோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோக் லேலேண்ட் BS6 அவதார் லாரி. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோடு யார் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பாலக்கடன்ஸ் டீம், அந்த பாலக்கடன்ஸ் அஃபிஷியல் கேமிங். ஸோ அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா இதே மோடு அப்படியே விட்டுருந்தாங்க ஒரு மாதம் நினைக்கிறேன். அந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக தான் இருக்கும். இந்த மோடில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் ட்ரெய்லர், ஓகேங்களா? இது வந்து ட்ரெய்லர் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து V2 அப்படின்னு சொல்லலாம், அவதார் மோடு. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். அது வந்து ரிலீஸ் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணல, எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அடுத்த மோடு என்ன பார்த்திங்கன்னா, அதே பாலக்கடன்ஸ் கேமிங் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு கோச்சி பஸ் மோடு, ப்ரைவேட் பஸ் மோடுன்னு சொல்லலாம். ஸோ அதோட கோச் தெரியல, டைகராக தெரியல, எனக்கு சரியாக தெரில, ஓகேங்களா? இந்த பஸ் மோடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ கேரளா பஸ் தான், ஓகேங்களா? ஓகே, எங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும்.
அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு பஸ் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய மோடு என்ன பார்த்தீங்கன்னா பஸ் ரிவியூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்தியன் ஆயில் டேங்கர் மோட். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரியாலிட்டியாக இருக்குது. ஸோ இது வந்து இல்லஸ்ட்ரேட்டட் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ வீடியோ ரெண்டு வீடியோ போட்டிருப்போம், ஒரு வீடியோ போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது எல்லா மூட்ஸுமே, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த எல்லா மூட்ஸுக்குமே வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ ஒரு எந்தெந்த மூட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா மோட்ஸுக்குமே நான் வெயிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்தந்த மோட்ஸ் தான் நான் எனக்கு பிடிச்சிருக்கேன், அதான் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா, உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.